நெப்டியூன் கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜெர்மன் வானியலாளர் ஜோஹன் காட்ஃபிரைட் காலி பெர்லின் ஆய்வகத்திலிருந்து நெப்டியூன் கிரகத்தை கண்டுபிடித்தார். சூரிய குடும்பத்தில் எட்டாவதாக ஒரு கோள் உள்ளதற்கு சாத்தியக்கூறு உள்ளது என தெரிவித்த பிரெஞ்சு வானியலாளர் அர்சென் ஜான் ஜோசப் லூ வெரியர் அந்த கிரகத்தின் இருப்பிடத்தையும் தோராயமாக கணக்கிட்டிருந்தார். யுரேனஸ் கிரகத்தில் ஈர்ப்பு விசையால் தூண்டப்பட்ட சில மாற்றங்களை கொண்டு அவரின் கணிப்பு அமைந்தது. 1846 செப்டம்பர் 23 தன்னுடைய கண்டுபிடிப்பு குறித்து வெரியர் காலியிடம் தெரிவித்தார். அதே நாள் இரவு காலியும் அவருடைய உதவியாளர் ஹென்ரிச் லூயிஸ் டி ஆரஸ்டும் பெர்னினில் உள்ள ஆய்வகத்திலிருந்து நெப்டியூன் கோளை அடையாளம் கண்டனர். மற்ற நட்சத்திரங்களுடன் நெப்டியூனின் நகர்வை 24 மணி நேரத்திற்கு மேலாக ஒப்பிட்டு அது ஒரு கோள்தான் என்பதை உறுதி செய்தனர். பூமியை விட 4 மடங்கு விட்டம் கொண்டதாக அந்த புதிய கோள் இருந்தது. கடலுக்கான ரோமானிய கடவுளான நெப்டியூனின் பெயர் வைக்கப்பட்டது. நெப்டியூன் ஒருமுறை சூரியனை சுற்றி வர 165 ஆண்டுகள் ஆகின்றன. 1989 US பிளானட்டரி ஸ்பேஸ் கிராப்ட் வோயேஜர் 2 நெப்டியூன் அருகே சென்றது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 23 சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வளங்களை கண்டறிய ஜுபைல் துறைமுகத்துக்கு அமெரிக்க புவியியலாளர்கள் வந்தனர். 1933 ஜூலை மாதம் சவுதியின் கோவர் பகுதியில் மிகப்பெரிய எண்ணெய் வயல் இருப்பது கண்டறியப்பட்டது. அதனையடுத்து சவுதியின் எண்ணெய் வளங்கள் குறித்து ஆய்வு செய்யவும் பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செய்யவும் கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனிக்கு சவுதி மன்னர் அப்துல் அசிஸ் அனுமதி வழங்கினார். அதிகம் லாபம் தரக்கூடிய எண்ணெய் சுரங்கங்களை கண்டறிய அந்நிறுவனம் உடனடியாக ஒரு விஞ்ஞானிகள் குழுவை சவுதிக்கு அனுப்பியது. அமெரிக்கா உள்பட உலகின் பல்வேறு பகுதிகளில் கார்கள் பயன்பாடும் விற்பனையும் அதிகரித்து இருந்த காலம் அது. அதை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள பெருமளவிலான எண்ணெய் சுரங்கங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள ஸ்டாண்டர்ட் ஆயில் எண்ணியது. சவுதியில் உள்ள எண்ணெய் வளங்களை எடுக்க என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தது. சவுதி அரசுடன் இணைந்து அரேபியன் அமெரிக்கன் ஆயில் கம்பெனியை உருவாக்கியது. முதல் தவணையாக சவுதி அரசுக்கு 5 லட்சம் பிரிட்டிஷ் பவுண்ட் தருவது எனவும் அதனைத் தொடர்ந்து நிலையான வருமானம் வர ஏற்பாடு செய்யப்படும் எனவும் உறுதியளித்தது. 1938 வணிக ரீதியாக விற்பனை செய்யும் அளவுக்கு எண்ணெய் டோமன் டோமி என்ற பகுதியில் கண்டறியப்பட்டது. அடுத்த ஆண்டே அந்நிறுவனம் முதல் லோடு பெட்ரோலை ஏற்றுமதி செய்தது. 1950 சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வளத்தின் அளவு தெரிய வந்ததை அடுத்து தனக்கு கிடைக்கும் லாபத்தை சவுதி அரசுடன் பகிர்வது என ஸ்டாண்டர்ட் ஆயில் ஒப்புக்கொண்டது. அதன் பிறகு பல சர்ச்சைகளுக்கு பிறகு 1980 அரேபிய அமெரிக்கன் எண்ணெய் நிறுவனத்தின் மொத்த கட்டுப்பாட்டையும் சவுதி அரசு எடுத்துக்கொண்டது.